ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி பார்க்க போகிறது கொரோனா வைரஸ் பரவுதலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக வங்கிகள் ஒரு சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. அந்த மாற்றங்கள்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. நாடு முழுவதுமே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் வெளிநாட்டுக்கே செல்லாதவர்களுக்கும் கொரோனா பரவியுள்ளது. ஸோ இதனை கருத்து கொண்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் வங்கி அரசு அலுவலகங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதன் காரணமாக 23/2020 மார்ச் முதல் சில பணிகள் மட்டுமே அனைத்து வங்கி கிளைகளிலும் நடக்கும் என்று இந்தியன் வங்கி சங்கம் அறிவித்துள்ளது. ஸோ பணம் எடுப்பது மற்றும் பணத்தை செலுத்துவது, டிடி போன்ற காசோலை பரிமாற்றம் செய்வது, கணக்கில் அல்லது வேறு வகையான பண பரிவர்த்தனைகள் செய்வது, அரசாங்க பண பரிவர்த்தனை செய்வது மட்டுமே நடக்கும் என்று வங்கி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனை கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வங்கிகளுடன் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு தான் வங்கிகள் மாற்றம் பண்ணிக்க முடியும். மற்ற டைம்ல பேங்க் திறந்திருக்கா சொல்றாங்க. அதுவும் இந்த 23rd அதாவது நேற்று மனித உயிரை காப்பது போன்ற காசோலை பரிமாற்றம் செய்வது, கணக்கில் அல்லது வேறு வகையான பண பரிவர்த்தனைகள் செய்வது, அரசாங்க பண பரிவர்த்தனை செய்வது மட்டுமே நடக்கும் என்று வங்கி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனை கருத்தில் கொண்டு இந்த